மளிகை பொருட்கள் டெலிவரி செய்த ஊழியர் வீட்டில் இருந்த இளம்பெண்ணிடம் அத்துமீறியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ட்விட்டரில் தன் மனக்குமுறலை வெளியிட்ட பெண்ணின் பதிவை வைத்து அந்த நபரை கைது செய்திருக்கிறது சென்னை போலீஸ். இது தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பினை பார்க்கலாம். அனைத்தும் விரல் நுனியில் எனும் அளவுக்கு ஆன்லைனில் பொருட்களை ஆர்டர் செய்வோரின் எண்ணிக்கை அதிகம். மினி டிஃபன் தொடங்கி மாதாந்திர மளிகை சாமான் வரை அத்தனை பொருட்களையும் டெலிவரி செய்ய ஏராளமான நிறுவனங்கள் வரிசை கட்டி நிற்கிறது. மக்களும் தங்கள் வசதிக்கேற்றாற்போல இந்த நிறுவனங்களில் பொருட்களை ஆர்டர் செய்து வீட்டுக்கே வர வைப்பது வழக்கம். அப்படியாக பிக் பாஸ்கெட் நிறுவனத்தில் மளிகை பொருட்களை ஆர்டர் செய்த பெண்ணுக்கு டெலிவரி செய்த நபரால் அரங்கேறியிருக்கிறது அத்துமீறல். சென்னை துறைப்பாக்கத்தைச் சேர்ந்த இளம் பெண் ஒருவர் நண்பர் மூலமாக பிக் பாஸ்கெட் வலைதளத்தில் மளிகை பொருட்களை ஆர்டர் செய்திருக்கிறார். கடந்த 3ஆம் தேதி ஆர்டர் செய்த நிலையில் 5ஆம் தேதி டெலிவரி ஊழியர் பொருட்களை அந்த பெண்ணின் வீட்டிற்கு எடுத்து வந்திருக்கிறார். அந்த நபர் வந்த நேரம் இளம்பெண் சாப்பிட்டுக் கொண்டிருந்ததால் பொருட்களையெல்லாம் ஹாலில் உள்ள நாற்காலியில் வைத்துவிட்டு செல்லுமாறு கூறியிருக்கிறார். ஆனால் வீட்டில் இளம்பெண் மட்டுமே இருப்பதை அறிந்த அந்த டெலிவரி ஊழியர் நேராக வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்திருக்கிறார். பதறிப்போன அந்த பெண் கிச்சனில் ஓடி ஒளிந்து கொண்டு வெளியே செல்லுமாறு அந்த நபரிடம் சொல்லியிருக்கிறார். ஆனால் அவர் எதையும் கண்டுகொள்வதாக இல்லை. பின்னர் அந்த நபர் வீட்டின் கதவை மூடிவிட்டு அந்த பெண்ணிடம் பாலியல் ரீதியாக அத்துமீற முயன்றிருக்கிறார். கொதித்து போன அந்த பெண் பயத்தில் கூச்சலிட்ட போதிலும் செல்போன் நம்பரை கொடு என அடம் பிடித்திருக்கிறார் அந்த டெலிவரி ஊழியர். நம்பரை தர மறுத்த போதிலும் விடாமல் தொந்தரவு செய்ததால் வேறு வழியின்றி போலீஸில் செல்லப்போகிறேன் என அந்த பெண் சொல்லவே கூச்சல் சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டிலிருந்த நபர் வரவே டெலிவரி ஊழியர் ஓட்டம் பிடித்திருக்கிறார். தனக்கு நேர்ந்த இந்த துயரம் குறித்து பிக் பாஸ்கெட் நிறுவனத்தின் உயர் அதிகாரிகளுக்கு தொடர்பு கொண்டு சொன்னபோது அந்த டெலிவரி ஊழியரை உடனே பணி நீக்கம் செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். போலீஸில் புகார் அளிக்க வேண்டும், அந்த நபரின் பெயர் மற்றும் செல்போன் எண்ணை சொல்லுங்கள் என அந்த பெண் கேட்டபோதிலும் பிக் பாஸ்கெட் நிறுவனம் சரியாக பதிலளிக்கவில்லையாம். எப்படியும் இதை வெளியே கொண்டு வர வேண்டும் என நினைத்த அந்த பெண் நடந்ததை அப்படியே ட்விட்டரில் பதிவிட்டிருக்கிறார். அப்போது சிசிடிவி ஆதாரங்கள் தன் வசமிருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார் அவர். இதனை பார்த்த சென்னை காவல்துறை இந்த சம்பவத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என ட்விட்டரில் விளக்கமளித்தது. இதன் பேரில் துரைப்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து பிக் பாஸ்கெட் டெலிவரி ஊழியரான ஒக்கியம் பகுதியைச் சேர்ந்த ஜெயபால் என்ற இளைஞரை கைது செய்தனர். புகார் தொடர்பாக 6 மணி நேரத்தில் சம்பந்தப்பட்ட நபரை காவல்துறை கைது செய்திருப்பதாகவும் இனி பயம் வேண்டாம் என்றும் காவல்துறை ட்வீட் செய்திருக்கிறது. பொருட்களை டெலிவரி செய்ய வந்த நபரால் தனக்கு நேர்ந்த பயங்கரத்தை அந்த பெண் துணிச்சலாக பேசியதால் அத்துமீறிய நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கும் சம்பவங்கள் என நினைக்காமல் எச்சரிக்கையாக இருந்தால் இதுபோன்ற விபரீதங்களை துணிச்சலாகவே எதிர்கொள்ளலாம்.